ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 100,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட் கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. இன்று துக்ளக் அவர்களின் ஆசிரியராக இருக்கிறார்கள். இப்ப கூட பக்கத்துல சொன்னாங்க புத்தகத்தை துக்ளக் ஆசிரியரான பிறகு ஆடிட்டர்ட்ட கொடுங்க, ஆடிட்டர்ட்ட கொடுங்கன்னு தான் சொல்றாங்க, ஆசிரியர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சும்மா விளையாட்டா சொன்னாங்க. ஆக துக்ளக் ஆசிரியராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் அவரோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி. துக்ளக் என்று சொல்லும் பொழுது 14ஆம் தேதி பொங்கல் நிகழ்வின் போது எப்பொழுதுமே துக்ளக்கின் ஆண்டு விழா நடக்கும். அது இன்று நான் அரசியல்வாதியாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல, எனக்கு நினைவு தெரிந்து மிக சின்ன பெண்ணாக இருக்கும் பொழுது நமது திலகர் கட்டம் என்று சொல்லக்கூடிய சீரணி அரங்கில் அந்த நிகழ்வு நடைபெறும். மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் அந்த கடற்கரை மணலில் அமர்ந்து அந்த நிகழ்வை கண்டு ரசிப்பார்கள். கட்சி பேதமின்றி எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். அப்பொழுது சிறிய பெண்ணாக அதே மணலில் அமர்ந்து ரசித்த காலத்தில் இருந்து ஒரு கட்சியின் தலைவராக வந்த காலத்தில் முதற்கொண்டு அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இன்று நாம் மழை பெய்தால் சோ என்று மழை பெய்கிறது என்று சொல்வோம். இங்கே ஆளுமைகளுடன் எனது அனுபவங்கள் என்ற நூலை ரமேஷ் அவர்கள் எழுதும் பொழுது அன்பு மழை சோவென்று பெய்து கொண்டே இருக்கிறது. எல்லா இடங்களிலும் சோ வியாபித்து இருக்கிறார். அந்த அளவிற்கு அவர் பணியாற்றி அவரோடு ஒரு உள்ளன்போடு உயிர் துடிப்போடு அவர் பழகி இருக்கிறார் என்பது மிகச் சிறப்பாக அதில் தெரிகிறது. இங்கே இந்த முதல் புத்தகத்தை வாங்கியவர்களில் மரியாதைக்குரிய நல்லி குப்புசாமி அவர்கள் மிக முக்கியமானவர்கள். நான் கூட பலமுறை அவருடன் நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னது உண்டு, பட்டு நூலில் மட்டும் அவர் சிறந்தவர் அல்ல, படிக்கும் நூலை எழுதியதிலும் அவர் சிறந்தவர். அதனால்தான் இங்கே முதல் பிரதியை அவர் பெற்றிருக்கிறார் என்று. குஷ்பு சுந்தர் அவர்கள், குஷ்பு சுந்தர் அவர்கள், அதனால் எனக்கு எப்பொழுதுமே பூ என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் அவர்களுக்கும் முதல் பிரதியை கொடுத்தது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேலுக்குடி ஸ்ரீனிவாசன் பெரியவர் அவர்கள், பெரியவர் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஆன்மீகத்தை மிகச் சிறப்பாக எடுத்து கூறி கொண்டிருப்பவர்கள். தொலைக்காட்சியில் அவரது உரையை கேட்டார் என்றால் உட்கார்ந்து ஆழ்வார்களை பற்றி அவர் பேசுவதை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். அவருக்கும் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே மரியாதைக்குரிய திரு பகவான் சிங் அவர்கள், மிக மூத்த பத்திரிகையாளர், நடுநிலையாளர். அவர் ஒரு கருத்தை எழுதுகிறார் என்றால் நிச்சயமாக அதில் ஆழ்ந்த அரசியல் இருக்கும். அதனால் அவர் முதல் பிரதியை அளித்ததில் நான் பெருமைப்படுகிறேன். சகோதரர் மாப்பா நாராயணன் அவர்கள், நிச்சயமாக அவரின் உரை எல்லோரையும் ஈர்க்கும். மிக இலகுவாக பேசிவிட்டு பல கருத்துக்களை ஆழமாக சொல்லக்கூடியவர். கார்த்திகை செல்வன் என் தம்பி என்றே நான் சொல்லுவேன். ரொம்ப நாளாக எனக்கு பழக்கம். புதிய தலைமுறையாக இருந்தாலும் பழைய தலைமுறை மீதும் ஒரு அன்பும் பாசமும் கொண்டவர். அதனால் அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அத்தையனை வேறுக்கும் இதில் அலையன் ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றி சொல்லவில்லை என்றால் தவறு செய்தவளாகி விடுவேன். ஏனென்றால் மிக நல்ல பதிப்புகளை இங்கே பதிய வைப்பதில் மிக சிறப்பானவர் அவர். அதனால் அவருக்கும் எனது வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே பார்வையாளர்களில் மிகச் சிறப்பானவர்களை நான் பெரிதும் மதிக்கக்கூடிய திரு இல கணேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதனால் அவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, மற்றும் நாராயணன் போன்றவர்கள் இன்னும் பல பேர் இங்கே இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் வேண்டிய நிறைய பேர் இருக்கிறீர்கள். எல்லார் பெயரையும் சொல்ல முடியாது. இங்கே என்னோடு வந்திருக்கும் திரு லோகநாதன் அவர்கள் மற்றும் நாகேந்திரன் போன்றவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் நான் எனது மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி மிக விரைவில் செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் உங்களையெல்லாம் பார்த்த பின்பு எவ்வளவு விரைவாக இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று நினைக்கும் பொழுது இப்பொழுது
மிக தெளிவாகவும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இது தேர்தல் நேரமாக இருப்பதால், அதுவும் நான் ஆளுநராக இருக்கின்ற ஒரு மாநிலம் தேர்தல் விதிமுறைகளுக்குட்பட்டு இருப்பதனால் இதில் பல நிகழ்வுகளை அவர் எழுதியிருக்கிறார். இங்கே மரியாதைக்குரிய நல்லி குப்புசாமி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த புத்தகத்தை படித்தால் ஏறக்குறைய 30 ஆண்டுகால தமிழக அரசியலை அலசி ஆராய்ந்தது போலவே இருக்கும், அது போலத்தான் இது அனுபவம் என்று சொல்வதை விட ஒரு அரசியல் நூல். மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அதுவும் ஒவ்வொரு வருடமும் அவர் உரையாடியது, அதில் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நிருபர்கள் என்றால் அன்றைய இதழ்களின் நிருபர்கள் என்றால் அவர்கள் அந்த பேட்டியை எப்படி எடுக்கிறார்கள் என்று வரைமுறை உண்டு. ஆனால் வார இதழ்களுக்கு அது கிடையாது. ஆனால் அந்த வரைமுறைக்கு உட்பட்டு நாம் எழுத வேண்டும் என்று முதல்ல அப்படிதான் பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள். முதல்ல ஒரு பேட்டி கொடுத்தா பக்கம் பக்கமா வருதா அப்படின்னு நினைச்சு கொண்டிருப்போம். இப்ப பேட்டி வர்றதுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு, என்ன எழுதுறாங்களோன்னு தெரியல. நம்மை பத்தி பத்தி பத்தியா வருமானு கேட்டா வத்தி வச்சு எழுதிட்டாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படி இருக்கிறது சில நேரங்களில். ஆனா அவர் நேர்மையான ஒரு நிருபர்கள் என்று வரும்பொழுது, நேர்மையான பத்திரிகையாளர்கள் என்று வரும்பொழுது, என்னை பொறுத்த மட்டில் நான் பார்த்த வகையில் துக்ளக் ரமேஷ் அவர்கள் முதன்மையானவர்கள் என்றே நான் சொல்லுவேன். அவ்வளவு அனுபவம், அவ்வளவு அமைதி. நான் துக்ளக் ஆண்டு விழாவில் பார்த்திருக்கிறேன். மரியாதைக்குரிய சோ அவர்கள் இப்படி திரும்பினா போதும், யாரை கூப்பிடார்கள் என்று அவருக்கு தெரியும். குறிப்பறிந்து அந்த அளவிற்கு அவரோடு இணைந்து பணியாற்றியதால் தான் இன்று இந்த நிகழ்வில் இவ்வளவு பேர் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள், அறிஞர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அவரின் அனுபவம், இன்னும் சொல்ல போனா பத்திரிகை என்று வரும்பொழுது பத்திரிகை சகோதரர்களுக்கு என்று நுணுக்கங்கள் இருக்கிறது. நான் பல அரசியல் தலைவர்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். ஒன்று ரெண்டை சொல்லலாம் என்றால் ஒருவரை சொல்லி ஒருவரை விட்டு விடுவதை போல இருக்கும். அதனால் என்ன சின்ன அனுபவங்களை மட்டும். என்னென்ன பத்திரிகையாளர் என்றாலே அவர்கள் மீது மிக அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எனது தந்தையிடம் இருந்து நான் கற்றிருக்கிறேன். ஒருமுறை நான் மிக சின்ன பெண்ணாக இருக்கும்பொழுது ஒருமுறை நாங்கள் குற்றாலத்திற்கு போயிருந்தோம். அப்போ மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் மாவட்ட அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஒரு கூடை நிறைய, அப்போ குற்றாலத்தில் நிறைய சப்போட்டா பழம் கிடைக்கும். சப்போட்டா பழத்தை கொண்டு வந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்தாங்க. வீட்டில் குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க, எல்லாத்தையும் கொடுங்கன்னு. அந்த நேரம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருந்தது. உடனே எங்கள் அப்பா எல்லாருக்கிட்டே ஒரு சப்போட்டா பழத்தை கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னாங்க, நான் எதுக்கு உங்களுக்குலாம் சப்போட்டா பழம் கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. பத்திரிகையாளர்கள் எனக்கு சப்போட்டா இருக்கணும், அதனால தான் நான் சப்போட்டா பழம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பத்திரிகையாளர்களிடம் எவ்வளவு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய ரமேஷ் போன்றவர்கள், இப்பொழுது தம்பி கார்த்திகை செல்வன், அந்த தலைமுறை வரை உண்மையான பத்திரிகையாளர்கள், நேர்மையான பத்திரிகையாளர்கள், நாம் சொல்வதை அப்படியே எழுதுகின்ற பத்திரிகையாளர்கள். நான் சிறு வயதிலிருந்து மிக அரசியல் தலைவர்களை பார்த்து பார்த்து அனுபவம் வாய்ந்தவள். 1996 ஒரு அரசியல் நிகழ்வு நடக்கிறது. அப்பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பமே இங்கே நடக்கிறது. அப்பொழுது ஒரு நிகழ்வு என்ன என்றால், சில கட்சிகள் பிரிகிறது, சில கட்சிகளின் கூட்டணிகள் மாறுகிறது. அப்பொழுது எனது தந்தையும் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தார்கள். அப்பொழுது நான் ஒரு நிகழ்வில் அவர்கள் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அதை வாங்கிவிட்டார், இதை வாங்கிவிட்டார் என்று பத்திரிகைகள் எழுதினார்கள். நான் சொன்னேன், நான் எங்கள் அப்பா சொல்கிறாங்க அந்த காலத்தில் பத்திரிகையாளர்கள் நேர்மையாக எழுதுவார்கள், இப்போ இது தெரியாமலேயே எழுதுகிறார்கள் என்று சொன்னவுடன் நான் சொன்னேன், இந்த அரசியல் நிகழ்வில் நீங்கள் ஏன் இந்த முடிவை எடுக்கிறீர்கள் என்று கேட்டால், நான் பின்வாங்கி விட்டேன் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது என்று நீங்கள் சொன்னீர்கள். பின்வாங்கி விட்டேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது என்று நினைத்ததை வாங்கிவிட்டீர்கள் என்று எழுதுகிறார்கள், இதை என்ன செய்வது என்று நான் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த கால பத்திரிகை சகோதரர்கள் வேறு, இந்த காலத்தில் வேறு மாதிரி எழுதி விடுகிறார்கள் என்று. நான் இங்கே துக்ளக் ரமேஷ் அவர்களின் இந்த நிகழ்வில் நான் வைக்கும் கோரிக்கை, உண்மையிலேயே பத்திரிகை சகோதரர்கள் துக்ளக் ரமேஷ் அவர்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. ஏனென்றால் பத்திரிகையாளர்களை பார்த்து பயமில்லாமல் சொல்ல வேண்டும். அதாவது எதை சொல்கிறோமோ அதை திருத்தி சொல்வதற்கு பதிலாக திருத்தி சொல்வதுதான் அதிகமாக இருக்கிறது என்ற பயமும் இருக்கிறது. அதனால்தான் ரமேஷ் போன்றவர்கள் உண்மையிலேயே அவர்களோட நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள வேண்டும்,
என்று நான் நினைத்ததற்கு காரணமே அவர் ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளர். அவர் பல பேரிடம் தொடர்பு வைத்திருப்பவர், பல ஆளுமைகளை சந்தித்திருப்பவர். என்னை பற்றியும் சில வார்த்தைகள் எழுதியிருக்கிறார். நான் ஆளுமையாக இருக்கும் பொழுது அவர் என்னை சந்தித்தார், ஆளுநராக இருக்கும் பொழுது இல்லை. அதனால் அதுவும் ஒரு அன்பான சகோதரியை பார்த்து ஒரு சில வார்த்தைகள். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் மிகச் சிறப்பானது ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று பத்திரிகையாளர் என்று வரும்பொழுது அவர்கள் சொல்வது மக்கள் மனதில் எப்படி பதிகிறது என்பதற்கு நான் அடிக்கடி ஒரு சின்ன சம்பவம் சொல்வதுண்டு. ஒரு ஏழை குடியானவன், அவன் என்ன நினைக்கிறான் என்றால், ரொம்ப ஏழையா நான் இருக்கிறேன், என்னால இந்த நிலத்தை விட்டுவிட்டுத்தான் நான் பிழைக்க முடியும் என்று அவன் நினைக்கிறான். ஒரு பத்திரிகை சகோதரனை கூப்பிட்டு விளம்பரம் எழுத சொல்கிறார். அந்த பத்திரிகை சகோதரர் விளம்பரம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், ஒரு நல்ல சிறந்த பத்திரிகையாளர், அதனால் அவர் எழுதுகிறார், ஒரு நிலம் இருக்கிறது, இந்த நிலம் காணி நிலம், இந்த நிலத்தின் ஈசான மூலையில் ஒரு நல்ல கிணறு இருக்கிறது, சுவையான நீர் இருக்கிறது, இரண்டு மூன்று கொய்யா மரங்கள் இருக்கிறது, இரண்டு மூன்று தென்னை மரங்கள் இருக்கிறது, நல்ல தேங்காய்கள் கிடைக்கும், இங்கே பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிறது. பள்ளிக்கு பக்கத்தில் விளம்பரம் எழுதுனா எவ்வளவு தூரம் இருக்கும், ஒரு பல கிலோமீட்டர் இருக்கும். அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறது, பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நிலம் விற்பனைக்கு என்று எழுதிவிட்டு அந்த பத்திரிகை சகோதரர் அந்த குடியானவரிடம் கொடுக்கிறார், அந்த விவசாயிடம் கொடுக்கிறார். இந்த விவசாயி சொல்றார், பார்த்த உடனே உனக்கு பணம் கொடுங்க, விளம்பரம் போட்டுடலாம் நாளைக்குன்னு சொல்லும் போது அந்த விவசாயி சொல்றார், நான் அந்த நிலத்தை விற்க போவதில்லை என்று சொல்கிறார். பத்திரிகை சகோதரர் கோபம் வருகிறது, இப்பதானே நான் சொன்னீங்க இந்த நிலத்தை வித்தாதான் என்னால வாழ முடியும்னு சொன்னீங்க, அதனால சிறப்பாக ஒரு விளம்பரத்தை உங்களுக்காக நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றார், இந்த விளம்பரத்தை நீங்க எழுதுற வரைக்கும், நீங்க இதை பற்றிய முழுமையாக எழுதுற வரைக்கும் ஏன் நிலத்துல இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆக நீங்க எழுதின உடனே இப்படிப்பட்ட நல்ல நிலத்தை நான் ஏன் விற்க வேண்டும் என்று. அதனால பத்திரிகையாளர்கள் ஒன்றும் இல்லாததை கூட சிறப்பாக எழுதக்கூடிய திறமையும் உள்ளவர்கள், இருப்பதையும் இல்லாததாக எழுதக்கூடிய திறமையும் உள்ளவர்கள். இது யதார்த்தமான உண்மை. ஆனால் துக்ளக் ரமேஷ் போன்றவர்கள் மிகச் சிறப்பானதொரு ஒரு வாழ்வை நடத்தி வருகிறார்கள். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது, அவரோட முன்னுரையில் அவர் தந்தையை பற்றி சொல்லியிருக்கிறார், அவர் தாயை பற்றி சொல்லியிருக்கிறார், அவர் குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், அவர் பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டில் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் பொது வாழ்க்கை கிடையாது. அதனால் மிகச் சிறப்பாக அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி, அவர் பார்க்காத ஆளுமையே தமிழகத்தில் இல்லை என்ற அளவிற்கு மிகச் சிறப்பானதொரு பதிவை அவர் செய்திருக்கிறார். அதனால் அவரோட நிகழ்ச்சிக்கு வந்ததில் பெருமகிழ்ச்சி. ஆனால் உண்மையிலேயே அவர் சிறந்தவர் என்பதற்காகத்தான் பறந்து வந்தேன், வேறு வழி இல்லை. ஏனென்றால் இவர் மிக உயர் அதிகாரி வரை சென்று இதற்கான அனுமதியை பெற வேண்டியதாயிற்று. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்வதை போல நான் இப்பொழுது ஆளுநராக இருப்பது புதிய மாநிலம். நான் முதல் முதலில் அங்கே ஒரு ஆளுநராக சென்ற உடனேயே இவர்கள் எப்படி இதை கையாளப் போகிறார்கள், இது இப்பொழுது பிறந்த குழந்தை, இதை எப்படி கையாளப் போகிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே நான் சொன்னேன், இந்த குழந்தை பிறந்த குழந்தை, நான் ஒரு மகப்பேறு மருத்துவர், அதனால் அந்த குழந்தையை நான் சிறப்பாகவே கையாண்டு விடுவேன் என்று சொன்னேன். அதனால் அந்த குழந்தையை விட்டுவிடக்கூடாது என்பதும் ஒன்று. மறுபடியும் புதுவைக்கு என்னை அழைத்த போது இப்பொழுது என்ன செய்ய போகிறார் என்று சொன்னார்கள். நான் ஒரு மகப்பேறு மருத்துவர், ஒரு குழந்தை பிறந்தாலும் சரியாக பார்ப்பேன், இரட்டை குழந்தை பிறந்தாலும் அதை சரியாகத்தான் பார்ப்பேன் என்று சொன்னேன். அதனால் அந்த பொறுப்பும் இருப்பதனால் சற்று சிரமமான காரியமாக இருந்தால் கூட துக்ளக் ரமேஷ் அவர்களுக்காக அவரை ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு குருமூர்த்தி அவர்களுக்காக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள ஓடோடி வந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். இடையில் வந்துவிட்டு இடையில் செல்வதற்கு தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும், ஏனென்றால் இதற்கு மேல் வேறு வழி இல்லை. அதனால் உங்களிடமிருந்து திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இன்னும் மேலும் 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 பல புத்தகங்களை அவர் வெளியிட வேண்டும். இது அலையன்ஸ் பதிப்பில் அவர் இரண்டாவது புத்தகம் என்று கேள்விப்பட்டேன். இன்னும் மேலும் பல புத்தகங்களை அவர் பதிவிட வேண்டும் என்று கேட்டு உண்மையிலேயே நல்லதொரு நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சி. அரசியலில் சிறு வயதிலிருந்து அரசியலை கண்காணித்து வருபவள் என்ற முறையில் அதில் ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கும் பொழுது பல நினைவுகள் என்னை தூண்டுகின்றன. இவையெல்லாம் தேர்தல் முடிந்த பின்பு வேறு ஒரு நிகழ்ச்சியில் விலாவரியாக பேசலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் சகோதரியாக நன்றி, வணக்கம்.
நன்றி.
மேடையிலே இருக்கின்ற ஆளுமைகளே, முதல் வரிசையில் இருக்கின்ற ஆளுமைகளே, பொதுமக்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தமிழகத்தில் வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும், எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் மொத்தமாக வணக்கம்னு சொன்னாக்கா ஒரே கலவரமாக இருக்கும், அதனால் எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டிங்கன்னா அதை நான் வணக்கமாக எடுத்துக்கேன். இன்னும் சுறுசுறு காப்பி. இந்த விழாவுக்கு திரு ரமேஷ் அவர்கள் என்னை அழைத்தவுடன் உடனே சரின்னு சொன்னேன். அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, திரு ரமேஷ் அவர்கள் என்னுடைய பால்ய நண்பர். ரெண்டாவது, எனக்கு வேறு எங்கேயும் கூட்டம் இல்லை. எனக்கு கொரோனா வந்து கூட்டம்லாம் போயிடுச்சு. இப்போ யார் கூப்பிட்டாலும் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே வரேன் சார். அன்றைக்கி ஒருத்தர் கூப்பிட்டார் சார், பூந்தமல்லி வரையும் வரேன் சார்னு. இல்லை சும்மா வந்து பேசிட்டு போங்கன்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆடியன்ஸை மிஸ் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ரசிகர்கள் நடுவே பேசுவது தான் உண்மையான நல்ல பேச்சு. ஆகவே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளாக ஜூம் மீட்டிங்லேயே பேசியிருக்கேன். ரொம்ப கஷ்டம் சார். சில சேனலில் வெறும் கேமராமேன் முன்னால் பேசின பழக்கம் இருக்குது. அப்போது கேமராமேன் ஒருத்தர் இருந்தார். இந்த ஜூமில் வெறும் லேப்டாப்பு என் வீட்டு செவத்தை நானே ஒத்து பார்த்துன்னு பேசினேன். அதுலேயும் என் ஒய்ஃபு பேசினே இருந்தால் லேப்டாப்புக்கு முன்னால் வந்து நிற்பா, எப்போ முடிப்பேன் அப்படின்னு சைக்கிளை கேட்குறான். நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும், இதுக்கு பதில் சொல்லணும். அதனால் பேச்சிலேயே இன்னும் 5 நிமிடத்திலேயே என்னுடைய கருத்தை முடித்து கொள்கிறேன் அப்படின்னா அவள் சட்னி அறைக்க போயிடுவான். இந்த ஆள் முடிச்சுடுவான். அது இல்லாமல் ரமேஷ் வந்து ஃபோனில் என்னை கேட்டார், உனக்கு எஸ் மோகன சுந்தரம் தெரியும், உனக்கு ஏதாவது பட்டம் கொடுத்துருப்பாங்களே ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னாரு. நிறைய கொடுத்துருக்காங்க, சில இடத்துல அது மட்டும் தான் கொடுப்பாங்க. நான் சொன்ன நகைச்சுவை நாவலன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் இன்விடேஷன் வர வரையும் பக்கு பக்குன்னு இருந்தது சார். நான் அமெரிக்காவை போயிருக்கும் போது அங்கே ஒரு தமிழ் சங்கத்தில் எனக்கு நகைச்சுவை நயாகரான்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க சார். நான் அமெரிக்காவிலேருந்து வந்தவொடனே புது அமைப்பாளர் ஒருத்தர் கூப்பிட்டார் சார், அவர் ஃபோனில் தான் கூப்பிட்டார், உங்களுக்கு ஏதாவது பட்டம். நான் சரி புதுசாக வாங்கினது சொல்லி வைப்போமேன்னு சொன்னேன். அவர் காதில் என்ன வந்ததுன்னு தெரியல, இன்விடேஷனில் நகைச்சுவை வயாகரான்னு அடிச்சான். இந்த கொரோனா நம்மளை பயங்கரமாக குழப்பி இருக்கு, எல்லாரையும் குழப்பி இருக்கு. படித்தவன் படிக்காதவன், என் ஃப்ரெண்டு ரொம்ப படித்தவன், எனக்கு ஃபோன் பண்ணி கொரோனா சிம்டம்ஸ் எல்லாம் லைனாக சொன்னான். 1, 2, 3 நாள் டே நீ சொல்கிறதெல்லாம் கொரோனா சிம்டம்ஸ் இருக்குடா, போய் டெஸ்ட் பண்ணிக்கிடான்னு. ஆ பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோன்னு. அவன் என்ன கேள்வி கேட்குறான் மறுபடியும், அதுக்கு தான் மெடிசனை கண்டுபிடிக்கலையாமே. நான் சரி விட்டுருன்னு விட்டுட்டு நான் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் டே இன்னும் ஒன்று சொல்கிறா. அப்புறம் சொன்னேன் விட்டு, டெய்லி பலியான ஒரு எண்ணிக்கைன்னு லிஸ்ட் ஒன்று போடுறான், அதில் உன் பேரை சேர்த்துருவாங்க விட்டுரு அப்படின்னு. வேறு என்னங்க பண்ணுறது, முன்னெல்லாம் விசில் சத்தம் கேட்டால் சார் மனசில் ஒரு பெரிய உற்சாகம் வரும் தெரியுமா, சாதாரணமாக. இப்போ வீட்டில் இருக்கும்போது விசில் சத்தம் கேட்டால் உடம்பெல்லாம் உதறுதுங்க, குப்பை வண்டி போகுது. அவங்களுக்கு இப்போ பேட்டரி வேன் கொடுத்துட்டானுங்க, அவன் பிளேன் மாதிரி ஓட்டின்னு போகிறான் தெருவில். மிஸ் பண்ணோம்னா மெயின் ரோடு வரையும் நம்ம தான் தூக்கி போகணும். இந்த கொரோனாலே அவ்வளோ அட்வைஸ் பண்ணான், ஒரு அட்வைஸ் பண்ணான், மனம் உளைச்சலா உங்கள் மனம் காயப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் உங்கள் மனம் காயப்பட்டு விட்டால் காயப்படுத்தியவரை மன்னிப்பதற்கு உங்கள் மூளை 6 முதல் 8 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். அவரு நான் சொன்னேன் அதெல்லாம் போய் சார்னு. ஏன்னா 20 வருஷம் ஆகுது, எங்கள் மாமனார் இப்போ நினச்சாலும் எனக்கு கோபமாக இருக்குது, என் மூளை மன்னிக்கவே மாட்டோம். ஆமாம் சார், பொண்ணு அவ்வளோ தெரிஞ்சும் அவங்க பொண்ணை பற்றி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு பார். அந்த சரி நிறைய பேர் சொல்லுவாங்க, நேற்று கூட நம்ம கூந்தன் ஸ்நேகிதரை போட்டிருந்தான், ஒய்ஃபை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி அப்படின்னா, தைரியம் தான், நிறைய பேரால் முடியல அதனால் கை தட்டிட்டு போயிடுவீங்க சார். நான் அது மாதிரி ஒய்ஃபை கிண்டல் பண்ணணும்னு பண்ணுறது இல்லை சார், என்ன மாதிரி மரியாதை கொடுக்குறது யாருமே கிடையாது. நான் ரமேஷ் சார் சொன்னார் அவருக்கு 60 வயசு மார்ச் 6ஆம் தேதின்னு, நான் என் ஒய்ஃபு கிட்டே சொன்னேன். உடனே ஒரு கேள்வி, நம்மளுக்கு எப்போங்க 60 வயசு, 60ஆம் கல்யாணம்? நான் சொன்னேன் நீ மீதி ஆம்பளைங்க மாதிரி என்ன நினைக்காது, அதுனா அநியாயம். ஆம்பளைக்கு 60 வயசானால் 60ஆம் கல்யாணம், 80 வயசானால் 80ஆவது கல்யாணம். நம்ம குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் அது இல்லை. உனக்கு எப்போ 60ஓ அப்போ தான் நம்மளுக்கு 60ஆம் கல்யாணம்னு, ஏன்னா எப்படியும் ஒத்துக்கு போகிறதில்ல. சரி ஏன் நமக்கும் செலவு மிச்சம் முடிஞ்சு போச்சு. எதுவாக இருந்தாலும் சரி சார், மனைவி சொல்கிறத நம்மனும் நம்ம சொல்கிறத மனைவி நம்மணும், ரெண்டும் ஒன்று தான், முடிஞ்சு போச்சு, குடும்பம் தான்.
நான் திடீர்னு சொல்லுவாங்க இன்னைக்குமா நான் பஸ்ஸுக்கு வந்தேனா பஸ்ஸுக்கு நின்றுந்தேன்னா பஸ்ஸு புறப்பிச்சுவான் ரன்னிங்லேயே ஓடி போய் ஏறிட்டேன் யாரு நானே சொல்லுவேன் ஆக்சுவலாக நிற்கிற பஸ்ஸில் படிக்கட்டு தடுக்கும் எனக்கு ஆனால் நான் சொல்லும் போது என் ஒய்ஃப் நம்புவான் நம்மளா ஓடி கீட்டி போறீங்க விழுந்துட போகிறீங்க ஏதாவது ஆயிடுமே அப்படிதான் சார் அப்போ தான் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் அதை விட்டுட்டு இடுப்பில் கை வச்சு ரன்னிங்லே பஸ்ஸில் நீயா அப்படின்னா கோபமாக வரும் நம்ம வீரத்தை எங்கே தான் சார் காமிக்கிறது அதே மாதிரி அவங்க எது சொன்னாலும் நான் நம்புவேன் சார் இப்போ குழம்பு ஆஃபீஸ்லேருந்து வரும் சாப்பாட்டுக்கு குழம்பு ஊற்றுறா இது என்ன குழம்பு கண்டுபிடிங்கன்னு வா அதை குழம்புல குஸ்புரோகிறாங்க என்ன குழம்பு கண்டுபிடிங்க அப்படின்னு வா அது மஞ்சளாக இருந்தது குருமாவானே ஐயோ நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன இது மோர் குழம்பு ஆக்சுவலாக அது மோர் குழம்பு மாதிரியே இல்லை குருமா மாதிரியே இல்லை சார் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை நம்புகிறோம்ல அதான் அதான் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் நான் எங்கள் சுபிசு ஐயா சொல்லுவாங்க நீ கூட பேசினே இருக்க அதை சும்மா எழுது ஆரம்பின்னாரு ஏன்னா இதை எழுது அப்போ தான் ரெண்டு விஷயம் உனக்கு தெரியும் அப்படின்னாரு என்ன நான் ஒன்று ரிப்பீட் இருக்காது எழுத்துல இந்த பேசுந்த பேசுகிற மாதிரி இன்னொரு வாட்டி பேச முடியாது ஒரு முறை எழுதிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்புறம் எழுது நான் ஆரம்பித்த பிறகுதான் உனக்கு தெரியும் உனக்கு உலகத்தில் எவ்வளோ விஷயம் தெரியலன்னு அப்படியே எழுதலாம்னு நினச்சேன் ஓரளவு தான் அவனால் எழுத விட்டேன் ஆமாம் சார் அவங்ககிட்ட சார் நீங்கள் எழுதுவீங்களாண்ணா இல்லைன்னு அப்பா அப்படின்னா அதை பேச்சுலேயே நான் அவளை சாக வச்சுருக்கேன் அவனை ரமேஷோட புத்தகத்தை நான் படித்து பார்த்தேங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அதில் கடைசி அத்தியாயம் ரமேஷ் எழுதியிருக்கார் எனக்கு கிடைத்த சிறிய வெளிச்சம் எனக்கு இந்த அளவுக்கு கிடைத்த சிறிய வெளிச்சத்திற்கு காரணம் எங்கள் ஜோ சார்னு எழுதியிருந்தார் ஆனால் உண்மையிலேயே அந்த சிறிய வெளிச்சத்துக்கு அவருடைய உழைப்பு 40 ஆண்டு காலம் இந்த மேடையில் இருக்கின்ற ஆளுமைகள் எல்லாருமே வெளிச்சத்தில் இருப்பவர்கள் தான் புகழ் வெளிச்சத்தில் அது சாதாரணதில்லை ஒவ்வொருத்தருடைய முயற்சி உழைப்பு ஓவர் நைட்டு ஃப்ரீயாக புகழ் வெளிச்சம் வாங்கிறதுக்குன்னு அர்ஜுனமூர்த்தி சாரா நம்ம ஒன்று கஷ்டப்படணும் சார் ரொம்ப அற்புதமாக ரமேஷ் எழுதியிருக்காரு எல்லா கட்சிக்காரங்களையும் தெரியும் ஆனால் அவர் தெளிவாக இருந்திருக்கார் அது எவ்வளோ பெரிய விஷயம் சார் அவங்க பாசை பற்றி அவர் எழுதுந்த படிக்க படிக்க பொறாமையாக இருந்தது நான் அந்த இடத்துல இல்லையேன்னு சோசாரை பற்றி எழுதுறது இதாவது துக்ளக்கில் இவர் வேலை செய்கிறாருங்க தினமணியில் ஒரு நல்ல போஸ்டிங் வருது சோசார் சொல்கிற நான் போய் சேர்ந்துருவேன் நல்ல சம்பளம் குண்டு செட்டிலே குதிரை ஓட்டாது போ பெரிய இன்ஸ்டிடியூஷன் அது சொல்லியிருக்காரு அதாவது வளர்ச்சிக்காக அதே மாதிரி பிபிசியில் ஒரு வேலை வந்திருக்கு போய் சார் அப்படின்னு இருக்கார் சார் மயிலாப்பூர் எம்எல்ஏவாக நிற்கிறியான்னு கேட்டிருக்காரு சார் நின்றுன்னா இன்னைக்கு எம்எல்ஏவாக இருப்பார் ஏதாவது ஒரு கமிஷன் இருந்திருப்பார் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒதுங்கினார் அதுதான் புத்திசாலித்தார் ரொம்ப உண்மையில் அந்த மாதிரி ஒரு நல்ல பாஸ் கிடைக்கணும் சார் எனக்கு அந்த ராசி கிடையாது என் பாஸ் இருக்காருல்ல எங்கள் எம்டி நாங்கள் சிரித்தாலே பொறுக்க மாட்டோம் வந்து திட்டிட்டு போவார் அதுவும் என்னை பார்த்தா ஆகவே ஆகாது கிட்ட வந்து எப்போ பாரு நான் இருக்கிற இடத்துல சிரிப்பு சத்தம் கேட்குதுன்னு சரிங்க மனுஷங்க இருக்கிறாடா அப்படிதான் இருக்கும் இனிமேல் நீ சிரித்து பேசக்கூடாது ரைட் சார் தமிழில் பேசக்கூடாது ஏன்னா அவர் தமிழர் கம்பெனி தமிழ் ஆனால் இங்கிலீஷில் தான் பேசணும் ஆஃபீஸ் உள்ளார் எனக்கு ஆஃபீஸ் டெக்கோரம் முக்கியம் அப்படின்னாரு எனக்கு அப்படின்னாலே என்னன்னு தெரியாது அது ஸ்டெனோ கிட்ட கேட்டேன் இவர் ஏன் டெக்கரேஷன் பற்றி என்கிட்ட பேசிட்டு போகிறார் அப்படின்னா யோ அது டெக்கோரேஷன் இல்லையா டெக்கோரம் சரி ஏதோ ஒன்று சார் அந்த மாதிரி ஒரு பாஸ் மான்மிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் உதவி வேண்டுமா என்று இவரிடம் கேட்டிருக்கிறார் ஒன்றும் வேணாமான்னு சொல்லியிருக்கார் வேற ஒருத்தராக இருந்தால் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் கேட்டவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோம் உண்மையிலேயேங்க நம்ம ஆளுநரை பற்றி நினைக்கும் போது கூட ரொம்ப உற்சாகமாக இருக்கும் எனக்கு எப்பவுமே ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளில் பெண் அரசியல்வாதிகள் மாண்புமிகு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு வெற்றியின் உச்சத்திற்கு போன ஒரே பெண் அரசியல்வாதி நம்முடைய ஆளுநர்கள் நம்முடைய ரமேஷாருடைய வளர்ச்சியும் அதே மாதிரி தான் சார் ரொம்ப புத்திசாலித்தனமாக சார் அதாவது பழைய தகவல்கள் அது நிறைய பேருக்கு தெரியாது ஏதாவது அதிருப்தியான எம்எல்ஏக்கள் இருக்கிற பொழுது
அம்மா இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க யாராவது அதிருப்தி ஆயிட போறாங்களோன்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் தீபாவளி அன்னைக்கு பரிசும் பணமும் கொடுத்தார்கள் அவங்கள சமாதானப்படுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதே எம்பிகளுக்கு கொடுத்ததாக தகவல் இவரு ரமேஷ் சார் சொல்ற திமுகவிலே கூட இது போல அதிருப்தி எம்எல்ஏ வந்தால் அவர்கள் கூப்பிட்டு பேசுவார்கள் சமாதானம் பேசுவார்கள் அடுத்த வரி ஆனால் அவர்களுக்கு பொருள் கொடுத்ததாக ஒன்றும் தெரியவில்லை அதான் சமாதானம் பேசினாலும் அங்க குடுக்கிற பழக்கம் இல்லைன்றத துக்ளக்கைய முத்திரையோட சொல்றாரு வேற ஒண்ணும் இல்லை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு இவரை அதாவது சோசார் வந்து இவரை எப்படி பண்ணியிருக்காருன்னா நடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் படிக்க கற்றுக் கொடுக்கிறார் எழுத கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய வளர்ச்சி ஒரு தந்தையாக ஒரு குருவாக ஒரு ஆசிரியராக துக்ளக் சோ அவர்கள் நம்முடைய ரமேஷ் அவர்களுக்கு இருந்திருக்கிறார் ஆகவே அந்த வழியிலே அவர் நடந்து கொண்டிருக்கிறார் அவர் மேன்மேலும் வளர என்னுடைய சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம துக்ளக் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரமேஷ் ரொம்ப புத்திசாலி நான் 8:30 மணிக்கு முடிச்சிடணும்னு சொன்னேன் அதுக்குள்ளே அவர் பேசிட்டு நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க பார்க்கலாங்கிறதுக்காக தான் என்னை கூட்டி நிறுத்தியிருக்காருங்க ரமேஷ் நாணயமானவர் யாரிடமும் எந்த அளவுக்கு எந்த உயர்ந்த பதவியில் இருப்பவர்களிடம் பழகும்போது கூட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தார் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது துக்ளக் ஆஃபீஸினுடைய குணமே இதுதான் இங்கே மகள் இருக்கிறார் சத்யா இருக்கிறார் இதையாக இருக்கிறார் அப்புறம் ராமச்சந்திரன் இருக்காங்க எல்லாம் சாதாரணமானவர்கள் அவங்க எல்லாம் பஸ்லேயும் ஸ்கூட்டர்லேயும் தான் போயிட்டுருக்காங்க துக்ளக் ஆஃபீஸுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்து சோவுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஒரு தவம் போல் இந்த பத்திரிகையை நடத்துகிற ஒரு தன்மையை சோ அவங்களுக்கு கொடுத்து அதை போதையாகவே மாற்றிருக்காரு ஏன் இப்படி இருக்காருன்னா இந்த சோங்கிற போதையை குடிச்சு வச்சிருக்காரு வேற எதையும் பண்ண முடியாது அவங்களால் எனக்கு எப்பவுமே ஒரு பொறாமை உண்டு இந்த துக்ளக் ரமேஷ் துக்ளக் ரமேஷ் எனக்கு துக்ளக் குருமூர்த்தின்னு யாருமே சொல்கிறது கிடையாது ஆடிட்டர் குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும் சோகிட்ட சொன்னேன் நான் சார் நீங்கள் இந்த பத்திரிக்கை ஆரம்பித்த போது என்ன உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் சார் பத்திரிக்கை ஆரம்பித்த உடனே யாருமே அவரை துக்ளக் ஆசிரியர் சோன்னு சொல்ல மாட்டாங்களாம் ஒருத்தரும் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தர் துக்ளக் ஆஃபீஸருக்கு போ ஹரி ஆசிரியர் போராடுறா அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் அவங்க கையை குறா உன்னை யாருமே துக்ளக் ஆஃபீஸர் ஆசிரியர்னு சொன்னதே கிடையாது எல்லாருமே உன்னை சினிமா நடிகர் தான்டா சொல்லுவாங்க அவர் மனசுலேயே இந்த தாக்கம் இருந்திருக்கிறது தன்னை துக்ளக் ஆசிரியர் என்று யாராவது சொல்ல மாட்டார்களா என்று இங்கே எல்லாரும் இந்த ரமேஷ் துக்ளக் ரமேஷ்னு சொல்லும்போது என் மனசுலேயே இந்த தாக்கம் இருந்தது எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் எல்லாரும் ஆடிட்டர்னு தான் சொல்கிறாங்க இது என்ன பாவம்னு தெரியல ஆனால் நான் ஆடிட்டர் தொழிலை ஒழுங்காக பண்ணதே கூடாது 1979 தான் கடைசி பேலன்ஸ் ஷீட் கையெழுத்து போட்டேன் அதனால் துக்ளக்கில் இந்த கலாச்சாரம் இருக்கிறது என்றால் நாணயமாக பத்திரிகையை நடத்தும் கலாச்சாரம் துக்ளக் தவறு செய்யலாம் பொய் எழுதாது அது ரொம்ப முக்கியம் பொய் துக்ளக்கில் வராது என்றால் அது ஒரு பாரம்பரியமாகிவிட்டது இது இனிமேல் துக்ளக்கில் பொய் வருமா வராதாங்கிற கேள்வியே கிடையாது அதன் கருத்து ஒருவருக்கு பிடித்திருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் பொய் வராது யாரும் துக்ளக்கில் பொய் வந்ததாக இதுவரைக்கும் அதனுடைய 51 வயதில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது கிடையாது அதை நடத்துவதற்கு அவருடைய உதாரணம் முக்கியம் அவருடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம் நான் சோழோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன் கேட்டா இந்த பத்திரிகை அவருடையது இல்லை ஆனந்த விகடன் தான் நடத்திட்டு இருந்தாங்க நானும் ராம்நாத் கோயங்காவும் அவர் அடிக்கடி பார்க்க போவோம் அந்த பீரியடில் வந்து இந்த எல்டிடி அட்டாக் எல்லாம் அவர் பேரில் ரொம்ப குறிவைத்திருந்ததால் யாருமே இருக்க மாட்டாங்க அவர் தனியாக இருப்பார் நான் அப்புறம் 2-3 மணி நேரம் போய் அவரோட அமர்ந்திருப்பேன் அப்போ ராம்நாத் கோயங்கா எப்பப்போ சென்னை வருகிறாரோ நாங்கள் கபாலி கோயிலுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு வருவோம் அவர் ஆஃபீஸுக்கு வருவோம் ஒரு நாள் சோ கிட்ட ஏய் சோ அவர் இன்டெலெக்சுவல் குண்டா அப்படிம்பார் அவங்க ரெண்டு பேருக்கு அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கம் சோ எவ்வளோ பணம் வர வருது அதில் துக்ளக்கில் அப்படிங்கிற மார்வாடியாச்சே எவ்வளோ பணம் வருது அப்படின்னு கேட்டார் எனக்கு எங்கே சார் பணம் உங்கள் சம்பளம் கொடுக்குறாங்க கார் கொடுக்குறாங்க ஆஃபீஸ் இருக்குது எனக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்குது ஏன்னா இந்த பேப்பர் ஒன்றுது இல்லையா அவங்க போட வேணாம் தான் பேசிப்பாங்க
இல்லை அப்படின்னு. குரு இதை ஸ்டடி பண்ணு, இதில் எவ்வளோ பணம் வரும்னு கொஞ்சம் அசஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதுலேருந்து நிறைய லாபம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் கோயங்காவுக்கு சொன்ன உடனே அவர் தான் சொன்னார், நீ போய் ஆனந்தகிட்ட பாலசுப்ரமணியத்துக்கிட்ட பேசி இந்த மேகசின் எப்படியாவது சோக் வாங்கிடுப்பா அப்படின்னார். அந்த பெரிய தலைவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி இந்த பத்திரிகையை ராம்நாத் கோயங்கா வாங்கணும்னு சொல்கிறார். என்ன சொல்கிறீங்கம்மா சார் அவருடைய பத்திரிகை, அவர் பத்திரிகை, அவர் இல்லைன்னா பத்திரிகையே கிடையாது, அவர் எடுத்துக்கிறதுனா எனக்கு சந்தோஷம்தான் சொல்லி அந்த புக் வேல்யூ என்ன 2.5 லட்சம் இருந்ததோ அந்த 2.5 லட்சத்துக்கு அந்த பத்திரிகையை கொடுத்தார். அப்போ ராம்நாத் கோயங்கா என்னை அவருக்கு பார்ட்னர் ஆக்கி, நானும் சோகம் பார்ட்னர் ஆனோம் முதல்ல. அப்புறம் ராம்நாத் கோயங்கா மறைந்த பிறகு அந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம் என்று விட்டு கொடுத்தேன். 2008 மறுபடியும் சோ என்னை பார்ட்னர் ஆகணும்னா 50-50% ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப். 2013 விட்டு எனக்கு பயம் என்றால் இதை நடத்த சொல்வார் என்கிற பயம். நான் வாழ்க்கையில் தோல்வியை காண விரும்பலை, எப்பவுமே வெற்றிக்கு ஆசைப்படலைன்னா கூட தோல்வி வேண்டாம்னு நினைப்பேன். இந்த சோக்கு அப்புறம் இந்த பத்திரிகையை நடத்த முடியாது எனக்கு தெரியாதா, எப்படியாவது இதை தள்ள கட்டி விடுவார் என்கிற பயத்தில் 2013 இந்த பத்திரிகை விட்டு விலகினேன். அந்த ஷேர் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஒரு ஏணி காண்பிப்பார், இந்த பத்திரிகையை நிறுத்தக்கூடாதுப்பா, தமிழ்நாட்டுக்கு அவசியம். சார் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் கொடுத்துருக்க போதையை என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் எல்லாரையும் வசீகரப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், அந்த மாதிரி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நான் ஒரு சீரியஸ் மேன், இது வந்து இது நடக்காத காரியம் சார், என்னை விட்டுருங்கன்னு. அப்போது பேச முடியல அவருக்கு, அந்த ரைட்டிங் பேன் இருக்காதான் எழுதி காண்பிப்பார். பல விஷயங்களில் என்னை விட உனக்கு நல்லா தெரியும், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ், ஆல் இண்டியா பாலிடிக்ஸ், பொருளாதாரம், கலாச்சாரம் எல்லாமே உனக்கு அதிகமாக தெரியும், என்ன மாதிரி நையாண்டி செய்ய முடியாது அவ்வளவுதானே. அப்படி என்று கேட்டுக்கொண்ட பொழுது கூட சோ என்னை விட்டுடுங்க, என்னால் முடியாது, எனக்கு ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்குது, துக்ளக்கில் அதில் சேர்க்கவே முடியாது என்று தான் அவர் கடைசியில் கண்ணை மூடுகிற வரையில் இந்த பத்திரிகையை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு பெரிய வருத்தம், அது பெரிய ஒரு மனத்தில் தாக்கம் எனக்கு. இப்போ துக்ளக்கில் நான் இப்போ சத்யாவை பார்த்தேன்னா சோ மிஸ் பண்ணுற மாதிரியே நினைக்க மாட்டேன், அவர் இருக்கார் போகிறோம், அவர் மாதிரி நான் இருக்கணும்னு நினச்சா முடியாது அக்கா. அதனால் துக்ளக்கில் என்னை நடத்துறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஷோ அது மாதிரி ஒரு குழுவை உருவாக்கி எனக்கு கொடுத்துருக்குற, அதனால தான் துக்ளக் எடுங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் ஆவரேஜ் வயசு 65, இது எங்கடா, இதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி தயார் செய்வது என்பது தான் நம்ம பிரச்சனை, இவரே 60. இந்த ரமேஷுடைய புஸ்தத்தை நான் பார்த்த பொழுது, நானும் ஒரு பத்திரிகையாளர் தான், ஆனால் நான் பத்திரிகையாளர் எப்படின்னா நான் பேரச்சூட்டில் இறங்கினேன் பத்திரிகையில், எனக்கு பத்திரிகையில் அடித்தள அனுபவம் கிடையாது, நான் பத்திரிகையாளன் ஆக வேண்டியதே ஒரு கட்டாயத்தினால. நீ நாளையிலேருந்து பத்திரிகையாளன் அப்படின்னு ராம்நாத் கோயங்கா சொன்னார், எனக்கு புரியவே இல்லை. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா ரொம்ப நீள நீளமாக டாக்குமெண்ட் எழுதுவாங்க, பத்திரிகையாளன் தான் ரொம்ப சுருக்கமாக எழுத வேண்டும், எனக்கு தெரியவே தெரியாது, நான் நீளமாக எழுதித்தானே எனக்கு பழக்கம், இந்த வேலையே வேறு யாரும் செய்ய முடியாது என்று எல்லோரும் கூறுகிறார்கள், அதனால் நீ தான் இதை செய்ய வேண்டும் என்று இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்தில் என்னை புகுத்தினார் ராம்நாத் கோயங்கா. எனக்கு அடித்தள பத்திரிகையினுடைய அனுபவம் கிடையாது. இப்போது அவர் இந்த புத்தகத்தை பார்த்த உடனே இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம், நான் முதலே இதை ஆரம்பித்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையே அவனுடைய அனுபவம் தான், அனுபவம் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. புத்தகத்தினால் உருவாகலை, பல்கலைக்கழகத்தால் உருவாகலை, படிப்பதனால் உருவாகலை, பேச்சு கேட்பதனால் உருவாகலை, அந்த அனுபவம் இருக்கிறத ஒரு பத்திரிகையாளனுக்கு, ஒரு நாணயமான பத்திரிகையாளனுக்கு ஏற்படுகிற அனுபவம் இருக்கிறத அதுதான் அவனை உருவாக்குகிறது. பல நாணயமான பத்திரிகையாளர்கள் சேர்ந்து தான் ஒரு நாணயமான பத்திரிகை உருவாகிறது. அப்படி இருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் நான் வந்து 25 வருஷம் நான் அட்வைசராக இருந்திருக்கேன். உடஞ்ச நாற்காலியில் உட்கார்ந்து வேலை செய்வார்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில், 10,000 ரூபா 20,000 ரூபா அந்த காலத்தில் 1980s 1990s வேறு அதிகமாக சம்பளம் கொடுத்தால் போக மாட்டார்கள், ஏனென்றால் நினைத்ததை எழுத முடியும், பெருமை. இந்து பேப்பரில் இருக்கவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க, என்னதான் இருந்தால் கூட பத்திரிகை சுதந்திரம் அப்படின்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் சொல்வார்களே தவிர எங்களை சொல்ல மாட்டார்கள் என்று. மனிதனுக்கு அந்த பெருமை இருந்தது. அதே தான் இப்போது நான் தான் போய் கேட்டேன், தினமணிக்கு ஒரு ஆள் வேணும், இவருக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கார், அப்போ சின்ன வயசு இவருக்கு, இவரை எப்படியாவது சோ எனக்கு தேவை ரமேஷ் அப்படின்னு. அப்போ தான் இவர் ஆஃபீஸுக்கு ஆயிடுச்சுன்னு வந்து இவர் மாட்டேன்ட்டார். அப்போ இருந்தால் தினமணி ஆசிரியர் இருப்பது கூட வாய்ப்பு இருந்தது அவருக்கு. காரணம் என்னவென்றால் அந்த ருசி கண்டு விட்டார், துக்ளக்கினுடைய சுதந்திரம், அங்கே சோவோட பழக்கம், அந்யோன்யமான ஒரு சூழ்நிலை,
ஏற்றத்தோ சாதாரணமான ஆளோட பழகும். அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. அவர் முராஜி தேசாயோட பேசுவார், வாஜ்பாயோட பேசுவார், கருணாநிதியோட பேசுவார், அடுத்த நிமிஷம் சாதாரணமாக அந்த ஆஃபீஸினுடைய அட்டண்டரோட சாதாரணமாக பழகுவார். அந்த சூழல்லேருந்து இதுக்குள்ளால் வெளில வரவே முடியல. அதனால்தான் இன்னும் ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காரணம் அந்த பத்திரிகையினுடைய நாணயமான கலாச்சாரம். தப்பு பண்ணணும் தோணாது. அதனால் துக்ளக் என்பது சோ உருவாக்கி இருந்தால் கூட துக்ளக் வாசகர்கள் தான் இந்த துக்ளக்கினுடைய முதுகெலும்பு. இந்த மாதிரி ஒரு வாசகர் குழுவை சோகத்தவரை யாரும் உருவாக்க முடியாது. அந்த வாசகர் குழுவால் தான் துக்ளக் நடக்குது. நாமெல்லாம் அதுக்கு உதவி செய்கிறோம். இதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ஓரளவுக்கு சொல்ல போனால் அந்த அதிமுகவில் ஏற்பட்ட சூழ்நிலை இதுக்கு வந்து சோ சொல்வார் துக்ளக் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் கருணாநிதி தான் எங்கள் சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவார். என்னை பொறுத்தவரையிலும் ஏன் சேல்ஸ் மேனேஜர் சசிகலா தான். அதனால தான் வந்து துக்ளக்கில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஏற்பு வந்ததுக்கு காரணம் நம்ம சசிகலா இந்த அதிமுகவை கைப்பற்றக்கூடாது என்று துக்ளக் எடுத்த ஒரு துணிவான முடிவு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பத்திரிகையாளரும் சசிகலாவை சந்தித்து டீ காஃபி குடித்த ஃபோட்டோவெல்லாம் பத்திரிகையில் வந்திருந்தது. எனக்கு ஆச்சரியம், எங்கிட்ட முத நாள் பேசினவங்க இதை எதிர்க்க வேண்டும் என்று பேசியவர்கள் மறுநாள் அவங்க பத்திரிகையில் அவங்க டீ காஃபி குடித்து கொண்டிருப்பதை பார்த்த உடனே தமிழ்நாடு இப்படி அடிமையாகி விடுமா, அதை ஏற்க முடியல. அது துக்ளக் குழுமம் என்னோட உறுதியாக நின்று இதை செய்ததுனால்தான் துக்ளக்கு ஒரு ஃபயர் டெஸ்ட் மாதிரி வந்தது. இன்றைக்கு துக்ளக் மெருகோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் துக்ளக் குழுமம். இதுவும் இது போன்ற பத்திரிகை தேவை என்று நினைக்கிற தமிழகம், அதை நடத்துவதற்கு சோ தயாரித்து விட்டு போன இந்த குழுமம், அதனுடைய பிரதிநிதி தான் ரமேஷ். அதனால் ரமேஷுக்கு எந்த அளவுக்கு இங்கே போற்றி புகழ் கிடைத்திருக்கிறதோ அதையெல்லாம் இந்த துக்ளக் குழுமத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லோருக்குமே இது சேர்ந்தது என்று கூடி விரைவிடுகிறேன். வணக்கம்.